ஓனிங் முக்கில நீங்க வேறு கேட்குறதுக்கு அப்படின்னா அங்கே ஹோஸ்டி கார்ட்ஸில் எக்ஸ்காம் காங்கோட புது ட்ரெய்லர் த்ரீ ரிலீஸ் ஆகியிருக்கேன் ஏன் அந்த டெய்லரா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க பட் இது ஒன்று புதுசு கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கடந்த ஒரு பத்து நன்கடனா நீங்க ஆயிரக்கணக்கான டிவி ஸ்பாட்ஸை நிறைய இடங்களை பார்த்து வாய்ப்புகள் அதிகம் டபிள்யூபி சும்மா டிவி ஸ்பாட்டை போட்டு தாக்கிட்டு இருக்காயே எல்லே கொஞ்சம் அமைதியா இல்லை ரிலீஸ் பண்ண எல்லா டிவி ஸ்பாட்டுமே ஒன்னா தச்சு பார்த்தா அதுலயே பாதி படத்தை பார்த்துட்லாம் போல அந்த அளவுக்கு போட்டு தாக்கிட்டு இருக்காயே அது பத்தாத குறைக்கும் இப்போதைக்கு டெய்லர் த்ரீ அண்ட் பாஸ்பிலி தான் ஃபைனல் டெய்லராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட்ஸ் ஆன் ட்ரெயிலர் என்ன முதலுக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள நீங்க அந்த படத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த படத்தை வரப்போற நேரி முக்கியமான சீக்குவன்ஸ் பத்தின இந்த டெய்லரில் ரிவீல் ஆகிருக்கேன் ஐ மீன் முக்கியமான சீக்குவன்ஸே ரிவீல் பண்ணியிருக்காங்க இது லீக் கிடையாது அஃபீஷியல் டெய்லராக இருக்கும் பட்சத்தில் நான் எதுவும் ஸ்பாயில் பண்ணலப்பா டெய்லரில் காமிச்சு தான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளோதான் ஏவால ஓகேவா அப்புறம் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க சொல்லி கேல காணப்படாதீங்க இந்த வந்து ப்ரீவியஸா ரிலீஸ் ஆன அதாவது காசிலா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காங்கோட அந்த படங்கள் அதை லைட்டா ஒரு சின்ன மாதிரி காமிச்சு இந்த இடத்துல இந்த ரெண்டு மிருகங்கள் மட்டும் கோவமாச்சு தக்காளி திரும்ப நம்ம கற்காலத்துக்கே போயிடுவோம் அதாவது லிட்டராக இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டைட்டன்ஸ் தான் நாம எல்லாருமே அவங்களுடைய வேலையாட்கள் அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக அடித்தளம் தான் போறாங்க இதே எப்படி பண்றாங்கன்னா இப்போதைக்கு இந்த காசில எக்ஸ் காங்குக்கான ஹைப் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு பழைய படங்கள் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம் நிறைய மான்ஸ்டர்வர்ஸ் படங்கள் இருக்கிறதே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியாம இருக்கலாம் அந்த பழைய படங்களையுமே ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போதைக்கு இந்த காதல் காங்கோட அந்த ஹைப்பை அந்த பழைய படங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம கேப்டன் மார்களுக்கு இப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க அது வேறே இது வேறு இந்த இடத்துல நம்ம காங் அண்ட் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் அதுக்கு வர மாதிரி அமைக்கப்பட்டிருக்கேன் காங் அந்த பக்கம் எகிப்தில் எழுச்சி வருது இந்த பக்கம் நம்ம காட்ஸ்ல அண்டார்டிகால அந்த ஐசுக்கு நடுவுலேருந்து இவால்வ் ஆகி வெள்ள வருது சோ இது படத்தோட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுல ஒரு இருக்கு பாத்தீங்களா நம்ம காங் வந்து சூடான ஒரு இடத்துல இருந்து இந்த பக்கம் காஜிலா குளிரான ஒரு இடத்துல இருந்து வருது வருஜாவாக இருக்க அந்த கக்கூன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ உடைச்சிருக்கேன் சோ உடைச்சுட்டு அப்புறம் தான் அது எழுச்சிட்டு வர மாதிரி கமைக்கப்பட்டிருக்கேன் ஸோ யாரோ வீம்புக்கு இந்த பக்கம் நம்ம காஜலாவே எழுப்பி விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சீமாவா இருக்கலாங்க அண்ட் காஜுல அப்படியே ஒத்தக்கான ஓபன் பண்ணி வரது எல்லாமே மரணமகமான சீக்குவன்ஸ் இது ஆக்சுவலா பர்த்ட என் சீக்குவன்ஸ் ஆகிய இருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு டிவி ஸ்டாட்ல ஆக்சுவலா நம்ம காஜ்ஜில அந்த ரோம் கலோசியம் இருக்கு பாத்தீங்களா மிகப்பெரிய அந்த ரோமன் கலோசியம் அங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ ஓபன் ஒரு ஃபைட் வரணும் அந்த ஃபைட்ல நம்ம காஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு அப்புறம் தான் போய் இவால் ஆகணும்னு நினைக்கிறேன் சோ ரோமன் கலோசியத்துல தூங்குற மாதிரி ஒரு சீக்குவன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த ஷார்ட் எனக்கு பாத்தீங்கன்னா நம்ம காஜ்ஜில மிலிட்ரி கூடவே சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க முக்கியமா இல்லை பெரிய பெரிய அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே பாஞ்சு பிடிச்சி உடைக்குது ஸோ காஜிலாவை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான் முக்கியம் அதுக்கு இடையூறா எவ்வளவுதாலும் அடிச்சு போலந்துருவாரு அது மனிதர்களா இருந்தாலும் சரி மனிதர்களை காப்பாத்துறது காஜிலாவோட வேலை இல்ல அது காங்கோட வேலை அதை தொடர்ந்து ஆப்வியஸா இந்த சீன் அண்ட் இதை நான் காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல இது ஆக்சுவலா முன்னாடி டிவி ஸ்பாட்டா ரெண்டு மூணு இடங்கள் அழிக்காச்சு இப்போதைக்கு அஃபிஷியல் ட்ரெயிலர்லேயே போட்டிருக்காங்க ஷீமோ வெர்சஸ் காஜிலா அண்ட் சீமோட முகத்தை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க ஸ்டில் சீமோ எவ்வளவு பெருசுங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அங்க ரிவிலே பண்ணல ஸோ சிமோ ஆக்சுவலா நம்ம காசலோட பெருசா சின்னதா சீமோட ஃபுல் லுக் என்னங்கிறத நம்ம கிட்ட இது வரைக்கும் தெளிவாக காட்டல பட் லைட்டாக டீஸ் பண்ணிருக்காங்க பட் எனக்கு என்னமோ அடுத்து போகிற ஒரு பத்து டிவி ஸ்பாட்ல சீமாவோ கம்ப்ளீட்டா ரிவ் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த நம்ம ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இல்ல நம்ம காசலா பாஞ்சு போய் சீமோவை கட்டி பிடிச்ச தூக்கி போற மாதிரிலாம் ஸ்லாம் போடுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க தான் இருக்கு பட் இதை படத்துக்கு சேவ் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் அது பார்த்ததுக்கு வரைக்கும் படத்துல வரப்போகிற ஒரு முக்கியமான சீக்வன்ஸே இவங்க வந்து டெய்லரில் காமிச்சிருக்காங்க நம்ம காவ்வங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்க்கிங்கை அப்படியே அலாக்கா தூக்கி டீம் போட்டு நம்ம காஜில் ஆக்கிட்டு தூக்கி போட காஜெலாம் அசால்ட்டா அதை பேட்டை வச்சு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி வால் வச்சு ஒரே ஏற்று ஏற்றுது ஐ இந்த பக்கம் காங் ஒா சேர்த்து அடிச்சுற மாதிரி காமிச்சிருக்காங்க இதெல்லாம் காமிக்கவே கூடாதுங்க ஏன்னா தான் டெக்னிக்கலா மெயின் வில்லன் அந்த வில்லன் தூக்கி போட்டு அடிச்சு கட்டுற மாதிரி ட்ரெயிலே சீக்கிரம் சேர்க்கும் போது படம் பார்க்கற அந்த தாட்டே வராதுல அதான் டெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க இந்த அடிச்சுறாங்க அவ்வளவுதான் முந்திச்சு படம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த டெய்லர் பார்த்தேன் படம் பார்க்க வராம போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கார்கிங் அடி வாங்குற சீக்கிரம் எங்கேயுமே காமிக்கவே கூடாது ஸ்கார்கிங் அடிக்கிற மாதிரி இருந்தாதான் தான் இந்த வில்லனை தூக்கே கிரேட் ஆகும் இந்த சிம்பிளா நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கார் கிங்கை அசால்ட்டை போடுறாரு அதுவும் ஒத்த கையில் அந்த பக்கம் லைக் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி நம்ம காஜில் அதோடைய வாழை வச்சு ஒரு ஏற்றி ஏற்றுது காஜில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மியூட்டை ஒரு அடி அடிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான்

வந்து ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் ஒரு விசாட்டிங் ஒன் மந்த்த் இந்த பக்கம் நம்ம ஸ்கார்க்கிங் யூஸ் பண்றாப்புல ஸோ இந்த கிஸ்டல் ஒரு மிக முக்கியமான ரூல் வந்து பிளே பண்ண போகுது யார் இந்த கிரிஸ்டலில் உடைக்க போறான்னு தெரியல ஏன் பெட் சூக்கோ மேல தான் ஏன்னா காஜிலா காக்க்க மிக ஃபைட் வந்து காமிப்பாங்க சூக்கோ அண்ட் டக் இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க அவங்களால பெரிய மாஸ்டச எது நிற்க முடியாது சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சூக்கோ டக் ஒன்னா சேர்ந்து தான் இந்த கிரிஸ்டலில் உடைக்க போறாங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க பட் இந்த கிறிஸ்டலோட பவர் அண்ட் இது என்ன வகையான கிரிஸ்டல்ங்கிறத என்ன தெளிவா படத்துல சொல்லியாகணும் சும்மா இஷ்டத்துக்கு காமிக்க கூடாது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் அத பொறுத்து வந்து பார்ப்போம் அதை ஹாலோ இர்த்துல நம்ம காங்கசஸ் வெர்சஸ் அந்த ஸ்கார்கிங் ஆர்மிங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் போல ட்ரெயிலரில் அந்த ஷாட்ல யாரோ பின்னாடி ஒருத்தன் கையில் கத்தியோட நம்ம காங்க தோர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் வைப்பனா கூட இருக்கலாம் ஒரு குட்டி கத்தியை வச்சு நம்ம காங்க கொல்றதுக்காக தான் அவங்க தோர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க காங் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா எனக்கு முன்னாடி பாசிபிலி நம்ம காங்க வச்சு சீமோங்கிற ஒரு ஃபைட் நடந்திருக்கணும் பேட்டில் ஆக்ஸ் வச்சு அந்த ஷீமோட ஐஸ் பிளஸ்ட்டாக அவர் தடுக்கும்போது அவர் கை வந்து ஃப்ரீஸ் ஆகிறது உங்களால் கிளியர் கட்டாக பண்ண முடியும் ஃபாஸ்ட் பைட்டில் அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாகாமல் போயிருக்கலாம் அதனால தான் கை அவர் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டு இந்த இடத்துல ஜம்ப் ஆகி நம்ம காங் எஸ்கேப் ஆக கீழே ஒரு புதைக்குழிக்குள்ள அந்த ஆப்போசிட் வந்து காங் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா விட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க பட் அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க அது புதக்குழி கிடையாது யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய ட்ராப்னு பாருங்க லிட்டரலாக காங் சைஸ்ல இருக்க ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்காகவே அவங்க ட்ராப் செட் பண்ணிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது என்னமோ இந்த ஹாலி இடத்துல வாழக்கூடிய வேற ஏதாவது மனிதர்கள் இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கு மனிதர்களால தான் இந்த அளவுக்கு ஒரு ட்ராப் உருவாக்க முடியும் ஆர் மேபி லைக் அந்த காங் இனத்திலேயே வேற யாராவது இந்த மாதிரி புதுசாக வர காங்க பிடிக்கிறதுக்காக கூட ட்ராப்பை செட் பண்ணிருக்கலாம் நம்ம ஸ்கார்கிங் அவருடைய இடத்தை சுற்றி இந்த மாதிரி கண்ணி வெடிக்கிற மாதிரி அங்கே ட்ராப்பை வச்சிருப்பாரு போல எதிரியோட ட்ராப்பை அவனுக்கே ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணி காங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பாரு பட் ட்ராப் செட் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட நமஸ்கார்க்கிங் ஒரு புத்திசாலி தாங்க அங்கிருந்து ஓடி வந்து தான் நம்ம ஜியாவா அவர் மீட் பண்றாரு போல அதுக்கப்புறம் தான் மொனார்க் ஒன்னா சேர்ந்து பீஸ்ட் கிளவுஸ் உருவாக்குறாங்க நினைக்கிறேன் அந்த பீஸ் கிளவுஸ் கண்டிப்பா நம்ம காங்குக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டா இருக்கணும் அந்த பீஸ் கிளவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம காங் இந்த ஸ்கார்கே தூக்கி எறிகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு பட் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும் அதை தொடர்ந்து இந்த ஷாட் இதுல நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் கவர் பண்ணப்பட்டிருக்காரு முன்னாடி நம்ம காஜிலா தான் அண்டார்டிகா ஐஸ்ல இருந்து எழுந்து வர மாதிரி காமிச்சிருந்தாங்க காஜிலா ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ தான் இவால்வ் ஆகும் அப்படி பார்க்கும்போது ஃபைனல் ஃபைட்ங்கிறது அண்டார்டிகால கூட நடக்க சான்சஸ் இருக்கு ஆக நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியோட லைக் வெரி கொண்டு கத்துறாரு மேபி ஸ்கார்க்கிங் அவர் போட்டு தாழ்த்தாருன்னு நினைக்கிறேன் இந்த பீஸ் கிளவுஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு ஸோ சப்போஸ் அந்த எலக்ட்ரிசிட்டி மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்ம காங் உடம்பு முழுக்கவே எலக்ட்ரிசிட்டி பாயும் இந்த மாதிரி பழைய படங்கள்ல சில இடங்கள்ல நடந்திருக்கு காஜல் ஹவுசஸ் காங்க நம்ம காங் உடம்புல ஒரு தண்டர் தக்கி அவர் உடம்பு முழுக்கவே எலக்ட்ரிசிட்டி பாயிர மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மேபி இந்த லைவ் ஆக்ஷன்ல அதுவும் முக்கியமா அந்த காஜல் எக்ஸ் காங்ல ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களோ காங்கோட முழுக்க எலக்ட்ரிசிட்டி பயிர மாதிரி நல்லா தான் இருக்கும் ஒரு புது தண்டர் பவர் கிட்டத்தட்ட நம்ம காங்க வந்து பார்த்தோம்னா தோர் லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நல்லா இருந்தா சரி ஃபைனல் ஷாட்ல நம்ம காசில் முதுக்கு மேல காங் ஏறி சவாரி பண்ற மாதிரி சீக்வன்ஸ் ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து ரிவியூன் பண்ணிடுவோம் இதெல்லாம் தேட்டர்ல பார்க்கும்போது வெறி தரமா இருந்திருக்கும் ட்ரெயிலே ரிவியூல் பண்ணிட்டு இருக்காங்க ஏம்ல எப்படி பண்றீங்க பின்னாடி மாத்ரா பரத வர மாதிரி கம்சானும் நல்லா இருக்கும் இப்போதைக்கு ஷீமா முதல் கொண்டு டீஸ் பண்ணிட்டாங்க மாத்ராவை பெருசாக எங்கேயுமே காமிக்கல என்ன ஒரு பத்து நாளில் ஆப்வியஸா நிறைய டீஸ் பாட் அந்த டீஸ் பாட்ல கண்டிப்பா மாத்ராவையும் காமிச்சிருவாங்க நம்புறேன் இந்த டபிள்யூபிக்கு இந்த ஹைப்பை மெயின்டெயின் பண்றது எப்படின்னு தெரியல பாத்தீங்களா ஹைப்பை ஸ்டில் இருக்குதான்

பண்ணிட்டு அந்த லைன் பண்ணி தேடி விடுங்க அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்க டீம் காத்து இல்லாமல் டீம் காங்க அதேமாதிரி சொல்லிட்டு போங்க நான் உங்களை தனியாக ஒரு ஆசை மனைவிட எழுதி பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஹேஃபன் கேஸ் வட்டை